இன்றைய ஆன்மீக தகவலில் மாந்தி பகவான் 12 இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 12 இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானமாக சொல்லப்படுகிற அந்த 12 இடத்தில் குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருப்தியான ஒரு சூழ்நிலையோ அல்லது ஈடுபாடான ஒரு மனோநிலையோ அல்லது அற்புதமான ஒரு சூழ்நிலைகளையோ அல்லது ஆனந்தமான ஒரு உறவுகளையோ நிச்சயமாக நாம் வந்து ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே சமயத்தில் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து திருமணத்திற்கு மட்டும் நாள் தேதி முகூர்த்தம் குறிக்கலை. ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது முதல் முதலாக மணப்பெண்ணை பார்க்கும் பொழுதோ அல்லது பெண் வீட்டுக்கு போகும் பொழுதோ நல்ல நேரம் பார்த்து காலம் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து அந்த முயற்சியை எடுத்தாங்க. அதே சமயம் திருமணம் பண்ணும் பொழுது அல்லது திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது கூட நல்ல முகூர்த்த நாள் பார்த்து திருமண நிச்சயத்தை அந்த வைபவத்தை வச்சுருந்தாங்க. அதே சமயம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடத்தக்கூடிய அந்த தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா மணமகளுக்கும் மணமகனுக்கும் உகந்த தேதியாக அவங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்த தேதியாக அதே சமயம் நல்ல முகூர்த்தத்திற்கு மிகுந்த தேதியாக நம்ம முன்னோர்கள் பார்த்து தேர்வு செய்தாங்க. இப்படியெல்லாம் தேர்வு செய்யப்படுகிற அந்த திருமணத்தில் தாம்பத்தியம் என்ற அந்த சூழ்நிலைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து தாம்பத்தியம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலை, அதாவது முதல் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த தேதியை அதாவது பக்குவமாக நிர்ணயம் செய்தார்கள் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து செய்யக்கூடிய அந்த நேரத்தை ஒதுக்கி பண்ணக்கூடிய அந்த முதல் இரவு சம்பந்தப்பட்ட தாம்பத்திய நிலைகளில் கூட தாத்பரியமான தாம்பத்தியத்தை கையாள முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விஞ்ஞானம் அப்படிங்கிறத விட மெஞ்ஞானம் சொல்லுதுங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரக்கூடிய அந்த நிகழ்வை அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த நிகழ்வை உடல் உறவு என்று விஞ்ஞானம் சொல்லலாம். ஆனால் அதே ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த உறவை தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மெஞ்ஞானத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த மெஞ்ஞான ரீதியாகவும் இந்த தாம்பத்திய ரீதியான வகையில் தடங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு வரக்கூடிய என்ன ஒரு வரவுகளாக இருந்தாலும் வரவு என்ற மூன்றெழுத்திற்கு மேலே செலவு என்ற மூன்றெழுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான பதார்த்தமான எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.